Hi friends, good morning. உங்களுக்கெல்லாம் இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோ போட்டிருக்கேன், அதுல வந்து ஒரு ஆர்டினரி எல்இடி லைட் வச்சு போட்டிருக்கோம். வந்துட்டு அந்த எல்இடி லைட் வந்து அவ்வளவுக்கு எஃபெக்டிவா இல்ல, லைட்டிங் பத்தல அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அப்ப காடக்ஸ் எஸ்எல் 60 வாங்கலாம்னு தோணேன். ஸோ அதை பத்தி ஒரு அன்பாக்சிங் தான் நீங்க போடுறேன். வாங்க சேனலுக்கு போலாம். அதுக்கு முன்னால இந்த சேனல்ல யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இப்போ அன்பாக்சிங் போலாம். SL60 series video light, continuous light. So in the box light என்ன இருக்குன்னு பாப்போம். இந்த box ஓபன் பண்ணா first உங்களுக்கு electric connectivity card வருது உங்களுக்கு. So இது வந்து பேட்டரியில ரன் பண்றது கிடையாது. இது வந்து only நம்ம electricity மூலமா தான் connect பண்ண முடியும். இதில் ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் எடுத்தீங்கன்னா இந்த டூம், திஸ் இஸ் அ வண்டர்ஃபுல். இது இது நம்மளுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். நம்ம இது பினால என்னன்னு பார்ப்போம். எஸ் லைட் எடுத்தாச்சு. இதனுடைய மேனுவல் புக் இருக்கு. ஸோ சிம்பிள் பாக்ஸிங், அவ்வளோ அன்பாக்சிங். ஸோ இதில் நம்ம லைட் வந்துச்சு. ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாகவே லைட்டுக்கு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், SL60 இது ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா SL60W போட்டிருக்காங்க, நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ வெயிட்லெஸ் அவ்வளோ வெயிட் முடியாது, வெயிட் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப வெயிட் கம்மியாக தான் இருக்குது. இந்த ப்ராடக்ட் அவ்வளோ வெயிட் கிடையாது, இது ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. இப்போ இதில் இந்த லென்ஸுக்கு ஒரு கவர் போட்டு உங்களுக்கு மூடியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இது வந்து இங்கே ஒரு சின்ன பின் கொடுத்துருக்காங்க. இந்த பின்னை லேஸை எப்படி அமுத்தி பிடிச்சிட்டு பாருங்க, இந்த பின் இருக்குது. இந்த பின்னை லேஸை அமுத்தி பிடிச்சிட்டு இது எடுத்துன்னா இது இந்த கவர் வந்துடுது உங்களுக்கு வந்துட்டு. இந்த கவர் வந்துட்டு நீங்கள் இங்கே இப்போ பார்க்குறீங்களா, இதுதான் எல்இடி. இது வந்து ஃபேன், உங்களுக்கு அந்த ஹீட் ப்ரொடெக்டிவ் கார்டு இருக்கக்கூடிய ஃபேன் ஏரியா, உள்ள ஃபேன் இருக்குது. இது இதுதான் எல்இடி லைட்டு உங்களுக்கு. இதில் தான் உங்களுக்கு லைட் வர வெளிச்சம் வரப்போகுது வந்துட்டு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த பின் இருக்குது. நான் இந்த பின் இதில் கனெக்ட் பண்ணுறேன். பின்னை கனெக்ட் பண்ணியாச்சு. பின்னை கனெக்ட் பண்ணிட்டா இங்கே ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்குது. இது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டு நாப் இருக்குது. ஸோ ஆன் ஆஃப் சுவிட்ச் பண்ணுறேன். ஸோ ஆன் பண்ணோன்னா உங்களுக்கு லைட் வந்துச்சு, நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இது ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் பின்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு எல்இடி ஸ்க்ரீன் இருக்குது, உங்களுக்கு டிஸ்பிளே ஸ்க்ரீன் இருக்குது. இந்த டிஸ்பிளே ஸ்க்ரீனில் இதனுடைய இன்டென்சிட்டி நீங்கள் குறைக்கிறது, இன்க்ரீஸ் பண்ணுறது இதில் எங்கே இருக்குது உங்களுக்கு, நீங்கள் பார்த்துக்கலாம். இன்டென்சிட்டி குறைக்கிறது, இன்க்ரீஸ் பண்ணுறது பண்ணிக்கலாம். இப்போ நான் இது குறைச்சேன்னா 10% வரல இது குறைய ரெடியூஸ் ஆகும். நீங்கள் இப்போ பார்ப்பேன், பின்னால் பார்ப்பீங்க உங்கள் லைட்டனுடைய இன்டென்சிட்டி குறைய தெரியும் வந்துட்டு. 10% இப்போ அதுவே குறைச்சிக்கலாம். இப்போ நான் 10% வச்சுக்கணும், அதை குறைச்சிக்கலாம். அதே இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும்னா நீங்கள் 100 வரையும் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும் வந்துட்டு. ஸோ அந்த இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு குறைக்கிறதுக்கு இந்த லாபம் இருக்குது. இங்கே இதை வந்து சேனல் சேஞ்ச் பண்ணுறதுக்கு, இந்த சேனல் சேஞ்ச் பண்ணிட்டு சேனல் அமைச்சிட்டு இந்த பட்டன் அமைச்சிட்டு யூ கேன் சேஞ்ச் சேனல். 16 சேனல்ஸ் வரலாம் இங்கே இருக்குது உங்களுக்கு, சேனல் சேஞ்ச் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஸோ மல்டிபிள்ஸ் லைட் வரும்போது அந்த சேனல் செலெக்ஷன் தேவைப்படும் உங்களுக்கு. மற்றபடி இன்டென்சிவ் பர்சன்டேஜ் உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் இருக்குது. ஸோ இது ஆன் ஆஃப் சுவிச்சு, இவ்வளோ சிம்பிள் மெத்தட் தான் உங்களுக்கு வந்துட்டு இது அந்த லைட்டில் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ இப்போ இதில் என்னென்னா, இப்போ இது இந்த லைட் வந்து ஸ்ப்ரெட் ஆகி போகுது, அதை நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறது தான் இந்த டூம் கொடுத்துருக்காங்க. சிம்பிளாக மாட்டி கிளிக் பண்ணால் அது உங்களுக்கு வந்து லாக் ஆகிக்கிறது கொடுக்குது. வெரி ஈஸி, ரொம்ப சிஸ்டம்லாம் கிடையாது, கஷ்டம்லாம் கிடையாது. ஈஸியாக உங்களுக்கு வந்து அது டூம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டூம் வந்து இந்த லைட்டை வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் கொடுக்குறதுக்கு உங்களுக்கு வந்துட்டு சப்போர்ட்டிவாக இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ இந்த டூமுடைய இது இப்போ நீங்கள் இன்டென்சிட்டி இப்போ 100% வச்சுருக்கேன். ரொம்ப ஓவர் லைட்டிங்காக இருக்கும்.
பட் நம்ம இன்டென்சிட்டி குறை குறைக்கும். இப்போ நான் இதில் பார்த்தோன்னா உங்களுக்கு தெரியும், நீங்கள் ரொம்ப உங்களுக்கு பிரைட்டாக இருக்கும் வந்துட்டு 100% வச்சுருக்கேன். உங்களுக்கு லைட்டிங் செட் பண்ணிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ 75, 74, 67, 64. ஸோ குறை குறை உங்களால் அதில் இருக்க அதில் இருக்கிற லெட்டர்ஸை உங்களால் படிக்க முடியும். உங்களுக்கு வந்து முதல்ல படிக்க முடியாதவங்க தேவையான லைட்டிங் எவ்வளோ அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்க வேண்டியது தான் இந்த லைட்டு. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது யூடியூபர்ஸ்க்கெல்லாம் வந்து ரொம்ப ஒரு வரப்பிரசாதமான ஒரு லைட்டு, SL60. இதில் ஆக்சுவலாக முதல்ல வந்து சப்ளை பண்ணும்போது ரிமோட்டோட சப்ளை பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ சப்ளை பண்ணும்போது ரிமோட் இல்லை. ரிமோட் இருக்கும்போது நீங்கள் ரிமோட்லேயே இதனுடைய இந்த ஆல் அட்ஜஸ்ட்மெண்ட் நீங்கள் முன்னால் பண்ணிக்க முடியும். இப்போ அந்த ரிமோட்டுடைய சப்ளை இல்லாதனால இதை நம்ம எல்லாமே மேனுவலாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு. ஸோ வெரி ஹேண்டி அண்ட் யூஸ்ஃபுல் லைட்டு. இது ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம ரெண்டு பக்கத்துக்கு லைட், இந்த பக்கம் ஒரு லைட்டு, இந்த பக்கம் ரெண்டு பக்கம் இருக்கு ஒரு லைட் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து அது இன்டென்சிட்டி கரெக்டாக உங்களுக்கு வந்து, ஐ மீன் லைட்டிங் கரெக்டாக உங்களுக்கு வந்து நம்ம லிட் பண்ண முடியும். அப்போ தான் உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஒரு நம்முடைய ஃபிகர் கரெக்டாகவும் நம்ம கிளாரிட்டி நல்லாவும் இருக்கும், உங்கள் வீடியோக்கு நல்லாவாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்க பார்த்தீங்கன்னா ஆர்டினரி எல்இடி லைட் வச்சிருக்கிறதுல அதில் இப்போ வந்து அதனுடைய பவர் பத்தில், அதனால என்ன செய்யறதுன்னா ஐஎஸ்ஓ நம்ம ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்குறவங்க, ஐஎஸ்ஓ இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். அப்போ உங்களுக்கு கிளாரிட்டி ரெடியூஸ் ஆகும் உங்களுக்கு. அண்ட் வேறஸ் நீங்கள் இது போட போகிற நீங்கள் 100 or 200 ஐஎஸ்ஓ வச்சுட்டு இதை லைட்டிங் அட்ஜஸ்ட் பண்ணுறப்ப உங்களுக்கு பிக்சருடைய குவாலிட்டி நல்லாயிருக்கும். இப்போ நான் அதை ஆர்டினரி லைட் வச்சுருக்கேன், பிக்சர் குவாலிட்டி வந்து அந்தளவுக்கு எக்ஸ்பெக்டட் லெவல் இருக்காது, கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா ஐஎஸ்ஓ வந்து நான் வந்து 12,000 வச்சுருக்கேன் அதில். ஏன்னா ஒரு லைட் தான் வச்சுருக்கிறேன், வேறு லைட் சப்போர்ட் எனக்கு கிடையாது. ஸோ அதனால் ஐஎஸ்ஓ பூஸ்ட் பண்ணி நான் அதில் வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஐஎஸ்ஓடைய எஃபெக்ட் ஜாஸ்தியாக இருக்கிற போது உங்களுக்கு கிளாரிட்டியில் அவ்வளோ வர கிரெயின்ஸ் வர சான்சஸ் நிறையா இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் இந்த லைட் போடுறப்ப தேவையான லைட்டு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும், டிக்ரீஸ் பண்ண முடியும். அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா ஐஎஸ்ஓ நீங்கள் வந்து 100 or 200 வச்சுட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு லைட்டு வேணுமோ அந்த அளவுக்கு லைட்டிங் பவரை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படி வச்சுக்கலாம் உங்களுக்கு. அதே மாதிரி ஒரு பக்கம் ஷேட் இருக்குது, இன்னொரு பக்கம் பிரைட்டாக இருக்குன்னா ரெண்டு பக்கம் நீங்கள் ரெண்டு லைட்டாக நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு பிக்சர் குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும், வீடியோ பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு வந்துட்டு. மற்ற சமயத்தில் சில தடவை செய்வாங்க டியூப் லைட் வச்சுருப்பாங்க, ஃப்ளோரசன்ட் லைட்டு ஏதாவது வச்சுருப்பாங்க, ஃப்ளிக்கரிங் ஏற்பட சான்சஸ் இருக்குது. பட் இந்த லைட் வைக்கிறப்ப உங்களுக்கு ஃப்ளிக்கரிங் ஏற்படாது வந்துட்டு. ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 5600 கெல்வின் வரையில் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு கலர் டெம்பரேச்சர் வந்து கரெக்டாக கொண்டு வர முடியும். உங்கள் கலர் வந்து அக்யூரேட் கலர்னால நீங்கள் இதில் வச்சு நீங்கள் கொண்டு வர முடியும். பிகாஸ் தட் இஸ் நார்மலாக எல்லா பக்கம் யூஸ் பண்ணக்கூடியது 5600 கெல்வின். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு அந்த நேச்சுரல் கலர் கொண்டு வரதுக்கும் ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபிக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான லைட்டாக இருக்கும் உங்களுக்கு இது. ஸோ இதுதான் SL60, வெரி யூஸ்ஃபுல் லைட் ஃபார் எவ்ரி ஒன் எல்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியுதா? அந்த லைட்டுக்கும் இந்த லைட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னு தெரியுதா உங்களுக்கு வந்துட்டு? அதனுடைய ஒரிஜினல் கலர் உங்களுக்கு பேக்ரவுண்டில் இருக்கிறது இந்த வால்னுடைய கலரோ இந்த வுட்னுடைய கலரோ ஒரிஜினல் கலர் கிடச்சிருக்காது. இப்போ நீங்கள் வந்து நான் 10% இன்டென்சிட்டியில் வச்சிருக்கிறேன். இப்போ இந்த SL60 லைட் மூலியமாக நம்ம ஷூட் போட்டிருக்கேன் உங்களுக்கு. இப்போ உங்களுக்கு பார்க்குறப்ப இந்த ஒரிஜினல் கலர் ஃபேஸாக இருக்கட்டும், இந்த ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், அந்த பின்னால் இருக்கிற எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரிஜினல் கலர் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து பெரிய அட்வான்டேஜ் ஆஃப் திஸ் கண்டினியூஸ் வீடியோ லைட் இது. ஸோ இது ஒரு ப்ரொஃபஷனல் பட் பேசிக் லெவல் லைட் உங்களுக்கு வந்துட்டு. இது மாதிரி மல்டிபிள் லைட்ஸை வச்சு பல எஃபெக்டில் கிரியேட் பண்ணுறாங்க, பட் அட்லீஸ்ட் பேசிக்காக ஒரு இந்த லைட் இருந்துச்சுன்னா நீங்கள் ரியல் கலரை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ இந்த லைட்டுடைய ஸ்பெசிஃபிகேஷன் நீங்கள் சொல்ல போனீங்கன்னா இது வந்து 4500 லூமின்ஸ் பவர் உள்ளது உங்களுக்கு, 60 watts எல்இடி லைட் உங்களுக்கு வந்துட்டு, 5600 கெல்வின் டே லைட்டுக்கு உங்களுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு அதில் ப்ரொஃபஷனலிசம் இதில் இருக்குது உங்களுக்கு. ஸோ அந்தளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஸோ இந்த ஒரு லைட் இருந்துச்சுன்னா உங்களுடைய வீடியோ குவாலிட்டி வந்து நீங்கள் ரியல் கலரில் ரியல் இதில் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு. உங்கள் வீடியோடைய குவாலிட்டி மற்றவங்க பார்க்கும்போதும் அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் உங்களுக்கு. அதை நான் இது ஒரு சின்ன பேசிக் செட்டப்போட வச்சுருக்கிறேன், எல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி தெரியும் உங்களுக்கு. ஸோ இப்போ தான் அந்த லைட் வாங்கிக்கேன், கரெக்டாக அந்த வீடியோ ஸ்டுடியோ செட்டப் பண்ணிட்டு உங்களுக்கு இன்னும் பல வீடியோக்களை உங்களுக்கு நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி. இது என்னன்னு பார்க்குறீங்களா? இது வந்து லேமினேஷன் ரோல்ஸ். இது வந்து டபுள் சைடு மவுண்டிங் ரோல் ஒன்று, மேட் லேமினேஷன் ரோல் ஒன்று இருக்குது. ஸோ இதனுடைய பர்பஸ் என்ன அப்படிங்கிறதும் உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் தரேன். நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோவில் நீங்கள் பார்க்குறப்ப அப்படின்னா நாட் ஓன்லி ஒரு லைன் கிடையாது, டிஃப்ரெண்ட் லைனில் நீங்கள் எப்படியெல்லாம் பல விஷயங்கள் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது
various subjects வந்து உங்களுக்கு கொடுக்கலாம் ஆசை பண்றாங்க சிலர் वीडियोस கொடுக்குறாங்க ஒரே சப்ஜெக்ட்ல சமையல்னா சமையல்லயே கொடுத்துட்டு போயிட்டு இருப்பாங்க இல்லனா ஒரு ட்ரெய்னிங் சம்பந்தமான ட்ரெய்னிங் சம்பந்தமா கொடுத்துட்டு போயிட்டு இருப்பாங்க சோ அவங்களுக்கு பிடிச்ச என்ன மேட்டரோ அந்த மேட்டர் கொடுத்துட்டு போயிட்டு இருப்பாங்க பட் என்னுடைய சேனல் நீங்க பாத்தீங்கன்னா டிஃபரண்ட் வெரைட்டிஸ் பார்க்கலாம் போட்டோகிராஃபி பத்தி பார்க்கலாம் வைல்ட் லைஃப் பத்தி பார்க்கலாம் இந்த மாதிரி வீடியோ செட்டப் பத்தி பார்க்கலாம் உங்களுக்கு லேமினேஷன் பத்தி பார்க்கலாம் போட்டோ ஃப்ரேமிங் பத்தி பார்க்கலாம் ஸோ வேரி சப்ஜெக்ட்ல சப்ஜெக்ட்ல நிறைய வீடியோஸ் வரும் அதனால கண்டிப்பா நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ ஒரு ஒரு புது வீடியோ வரும்போது உங்களால் பார்க்க முடியும் ஒரு சிங்கிள் லைன் சப்ஜெக்ட்ல வராது இந்த சேனல்ல யூ கேன் சி வெரைட்டிஸ் ஆஃப் சப்ஜெக்ட் நீங்க தொழில் தொடங்க விரும்புறீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு சப்போர்ட் என்ன நீங்க போட்டோ ஃப்ரேமிங் பண்ண விரும்புறீங்க வீட்டில் ஹவுஸ் லீச்சர் பண்ண விரும்புறீங்கன்னா அது எப்படி ஈஸியா பண்ணலாங்கிற ஒரு வீடியோ கொடுக்க முடியும் லேமினேஷன் பிசினஸ் பண்றதா உங்களால் எப்படி போட்டோ லேமினேஷன்ஸ் நீங்க பண்ணிட்டு வீட்டில் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அடுத்த ஒரு வீடியோல வரப்போகுது உங்களுக்கு இப்படி பல விதமான சப்ஜெக்ட்ல டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட் வரப்ப உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ எது உங்களுக்கு பிடிச்சிருக்குதோ எது உங்களுக்கு வீட்டில் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களோ அந்த தொழில் எடுத்து பண்ணீங்கன்னா நீங்க ஒரு பிசினஸ் மேனா மாற முடியும் ஸோ அப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க சப்ஜெக்ட் மட்டும்தான் நான் கொடுப்பேன் அதெல்லாம் கண்டினியூஸாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ